வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சிவநிலை பொறுத்தவரை நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மூன்று ஆவணங்களும் ஒரு நபருக்கு வந்து எப்பெல்லாம் தேவைப்படும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த நிலம் சார்ந்த ஆவணங்களை பொறுத்தவரை இந்த யூடிஆர் காலகட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆ பதிவேடு, ரெண்டாவது வந்து பட்டா, மூணாவது வந்து சிட்டா, நாலாவது வந்து அடங்கல், ஐந்தாவது வந்து புலப்படம். இது எல்லாமே வருவாய்த்துறை மூலியமாக பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணங்கள். ஆனால் இந்த புலப்படம் மட்டும்தான் நில அளவியல் துறை மூலியமாக பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணங்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐந்து டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஐந்து டாக்குமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து எங்கெல்லாம் எப்போல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு விவசாய இடத்துல வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா எப்போல்லாம் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும், அதே மாதிரி விவசாயம் சார்ந்த இடத்துல வந்து ஒரு வீட்டை கட்டிட்டீங்க அதுக்கு வந்து லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஐந்து டாக்குமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த நிலம் சார்ந்த ஆவணத்தில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஆவணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டா. இந்த பட்டா என்பது நில உரிமை ஆவணம். இந்த நில உரிமை ஆவணம் என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது அந்த இடத்துல வந்து யார் நீண்ட நாட்களாக உரிமையாளராக இருக்காரோ அல்லது அந்த இடத்துல வந்து யார் நீண்ட நாட்களாக அனுபவம் செய்கிறாரோ அவருக்கு வந்து வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த பட்டா. தற்போது அந்த இடத்துல வந்து யார் அனுபவம் செய்கிறாரோ அவருக்காகவே அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கும். அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு மற்றவர்கள் யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அந்த இடம் வந்து அவருக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்படி ஒதுக்கீடு பண்ண அந்த இடத்திற்கென தனி எண் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த எண் தான் பட்டா நம்பர். இந்த பட்டாவில் வந்து வேறு என்னென்ன விதமான தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலத்துடைய சர்வே நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துடைய உட்பிரிவு என்னவோ அந்த நம்பரை வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிலம் வந்து நஞ்சையா, புஞ்சையா அல்லது நத்தமா அப்படிங்கிறதுக்கான வகைப்பாடு வந்து அந்த பட்டாவில் வந்திருக்கும். அந்த நிலத்துடைய தீர்வை, அதாவது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை எவ்வளவு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துடைய மொத்த விஸ்தீர்ணம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா அந்த ஆட்சேபனை என்ன அப்படிங்கிறதையும் அந்த பட்டாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. தற்போது அந்த நிலத்துடைய உரிமையாளர் யாரோ அவருடைய பெயரும் அந்த பட்டாவில் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே அந்த பட்டாவில் வந்து இருக்கும். அடுத்து இந்த சிட்டா என்பது பல பட்டா எண்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான் சிட்டா. இந்த சிட்டாவை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நபருக்கு எத்தனை பட்டா இடங்கள் இருக்கிறது, அந்த பட்டா இடத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக தெரிந்து கொள்வதற்காக வருவாய்த்துறை மூலியமாக பராமரிக்கக்கூடிய ஒரு பதிவேடு தான் இந்த சிட்டா. ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு பத்து இடங்கள் வந்து பட்டா இடங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த பத்து இடங்களும் என்னென்ன விதமான வகைப்பாடு அப்படிங்கிறது வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு பத்து பட்டாடங்கள் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த பத்து பட்டாடத்தில் எதெல்லாம் நத்தத்தில் வருது, எதெல்லாம் நஞ்சையில் வருது, எதெல்லாம் புஞ்சையில் வருது, இந்த மாதிரி தனித்தனியாக அந்த பத்து பட்டாடங்களையும் வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்படி வகைப்படுத்தப்பட்ட அந்த பட்டாடத்தில் ஏதாவது ஆட்சேபனைக்குரிய இடங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் அந்த பட்டாடம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எளிதாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிட்டா அப்படிங்கிற ஒரு பதிவேடை வந்து நமது வருவாய்த்துறை மூலியமாக பதிவு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவேடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடங்கல். அடங்கல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பல சர்வே நம்பர்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான் அடங்கல். அடங்கலை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நபருக்கு எத்தனை சர்வே நம்பர் இருக்குது, அந்த சர்வே நம்பருக்குள்ள எத்தனை உட்பிரிவு இருக்குது, ஒவ்வொரு சர்வே நம்பருடைய நிலத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு பதிவேடு தான் அடங்கல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு பட்டாடம் இருக்குது. அந்த பட்டாவில் வந்து ஒரு சர்வே நம்பர் இருக்குது. அந்த சர்வே நம்பர் கீழே ரெண்டு உட்பிரிவு வருது. முதல் உட்பிரிவில் வந்து விவசாயம் பண்ணுறாரு, ரெண்டாவது உட்பிரிவில் வந்து வீடு கட்டியிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு பதிவேடு தான் அடங்கல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புலப்படம். புலப்படம் என்பது நில அளவியல் துறை மூலியமாக பட்ட அடங்களை வந்து வரைபடமாக வரைந்து அதை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவேடு தான் இந்த புலப்படம். அதாவது ஒரு பட்ட அடத்தை வந்து வரைபடமாக வரைந்து அந்த நிலத்துடைய அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அளவீடு பண்ணி அதை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு பதிவேடு தான் இந்த புலப்படம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு பட்ட அடம் இருக்குது. அந்த பட்ட நம்பரில் வந்து ஒரு சர்வே நம்பர் இருக்குது. அந்த சர்வே நம்பர் கீழே ஒரு உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் வரைபடங்களாக வரைந்து அதில் வந்து அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான தனித்தனி அளவீடு செய்யப்பட்டிருக்கும். அப்படி அளவீடு செய்யப்பட்ட அந்த இடங்களில் வந்து ஏதாவது ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா அதற்கான தனி அடையாளங்கள் வந்து கொடுக்கப்படும். அந்த நிலத்தை சுற்றி நான்கு பக்கத்திலும் என்னென்ன விதமான நிலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இதுதான் புலப்படம். இப்படி தனித்தனியாக பராமரிக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பட்டாடத்தை வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து அவரால் வந்து விற்க முடியும். நீங்கள் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு லோனை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பட்டா தேவைப்படும், சிட்டா தேவைப்படும், அடங்கல் தேவைப்படும், அந்த நிலத்துடைய புலப்படம் தேவைப்படும். கண்டிப்பாக இந்த ஐந்து டாக்குமெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு பட்டா இடத்துல வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு அந்த பிளான் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா தேவைப்படும், அந்த பட்டாவுடைய புலப்படம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த வந்து உட்பிரிவு பண்ணி பாதி இடத்த வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து புலப்படம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அல்லது உங்கள் இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பு வந்து சர்வே பண்ணி அளக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பாக புலப்படம் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் நமது வருவாய்த்துறை மூலியமாக இந்த ஐந்து டாக்குமெண்ட்டையும் தற்போது பராமரிக்கப்படுகிறது. இந்த ஐந்து டாக்குமெண்ட்டுமே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.